ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனியற்ற நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறேன். உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரே ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. பிரேஸ் லார்ட். நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை நெகேமியாவின் புத்தகம் 2:8 கடைசி பகுதி. நெகேமியா 2:8 கடைசி பகுதி. என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நாம் அடிக்கடி நாம் கேள்விப்பட்ட இந்த வார்த்தை, இதனாலே ஆவியான நமக்கு இந்த வார்த்தையை நினைப்பூட்டுதலாய் கொடுக்கிறார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால். ஹல்லேலூயா. அண்ட் பிகாஸ் த கிரேஷியஸ் ஹேண்ட் ஆஃப் மை காட் வாஸ் அப்பான் மீ என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய தரிசனத்தை கொடுத்தார். இடிந்து போன அலங்கத்தை அவன் கட்டும்படியான ஒரு பாரத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்பொழுது அவன் ராஜாவின் அரண்மனையிலே அவன் வேலை செய்கிறவனாய் காணப்பட்டான். அப்ப அவனுக்கு ராஜாவினுடைய பர்மிஷன் அவனுக்கு தேவை. லீவ் போட்டுட்டு அவன் போகணும். ஆக அவன் ராஜாவினிடத்துல போய் அவன் பர்மிஷன் கேட்கும் போது அவனுக்கு அது கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அவனுக்கு அங்க போய் வேலை செய்வதற்கு மரங்கள் தேவை. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அவன் ராஜாவிட்ட கேட்கிறான், ஆண்டவரே உங்க ராஜா உங்க ஃபாரஸ்ட்க்கு இன்சார்ஜ் இருக்கிற ஆபீசருக்கு தயவுசெய்து ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, நான் போய் என்ன செய்யணும், மரங்கள் எல்லாம் நான் போய் வெட்டணும், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் எவ்வளோ வேணாலும் நான் வெட்டிப்பேன் அப்படின்னு சரி ஒரு கடிதத்தை கேட்கிறான். அல்லேலூயா. அப்படி கேட்கும் போது அல்லேலூயா அவனுக்கு அது அல்லேலூயா கிடைக்கிறது. அல்லேலூயா. அவன் என்ன அவனுடைய ரெக்வஸ்ட் நிறைவேறு, அவன் என்ன விண்ணப்பத்தை வைத்தானோ அந்த விண்ணப்பம் அவனுக்கு கேட்கப்படுகிறது. அல்லேலூயா. அந்த விண்ணப்பம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளை, அப்பொழுதுதான் நான் ஒன்று சொல்லுகிறான், என் தேவனுடைய கரம் தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இந்த மாதத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க வேண்டியது, ஆண்டவரே உங்கள் தயவுள்ள கரம் என் மீது இருக்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ்ல உங்கள் தயவுள்ள கரம் என் மீது இருக்கட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்கும் போது நிச்சயமாய் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் ஆச்சரியமான பதில்களை கர்த்தர் கொடுப்பார். தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும்போது நிச்சயமாய் ஹல்லேலூயா ராஜா நமக்கு என்னென்ன காரியங்களை கட்டளையிட வேண்டுமோ அவைகளெல்லாம் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு நம் ஹல்லேலூயா முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். God promises that his gracious hand will be upon us. அவருடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்துல வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அதை என்ன செய்யணும், கிளைம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே உங்க தயவுல கரம் என் மீது இருக்கும்னு நீங்க சொன்னீங்களே, உங்க தயவுல கரம் என் மீது இருக்கட்டும். ஒவ்வொரு நாள் காலையில எழுந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே உங்க தயவுல கரம் என் மீது இருக்கட்டும் என்று சொல்லி நம்ம கேட்கும் போது ராஜாவின் தயவுள்ள கரம் நிச்சயமா நம்ம மீது என்ன செய்யும், இருக்கும். சர்வவருடைய தயவுள்ள கரம் நம்ம மீது இருக்கும். அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும் போது நமக்கு கிடைக்கிற ஒரு 4 ஆசீர்வாதங்களை இதே பகுதியில நாம் பார்க்கலாம். முதலாவது நமக்கு கிடைக்கிற நன்மை தேவனுடைய, இஃப் காட்ஸ் கிரேஷியஸ் ஹேண்ட் இஸ் அப்பான் அஸ் வாட் ஆர் தி பிளெஸிங் வில் ரிசீவ். நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். முதலாவது நெகேமியா 2:12 12 வசனத்தை வாசிக்கும் போது நெகேமியா 2:12 வசனம், நான் சில மனுஷரை கூட்டி கொண்டு ராத்திரியில் எழுந்து நகர சோதனை செய்தேன், ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறிப்போன மிருகமே இல்லாமல் வேறொரு மிருகமும் என்னோடு இருந்ததில்லை. முதலாவது அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுப்பார். கைடன்ஸ். God will give us a good guidance. நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் என்ன செய்வார், நடத்துதலை கொடுப்பார். அப்ப இந்த மாதத்துல நாம் எப்படியாக கடந்து போக வேண்டும் என்ற ஞானத்தை நமக்கு என்ன, சில நேரத்துல ஐயோ நான் தவறா ஒரு முடிவெடுத்துட்டேனே, நான் தப்பா செஞ்சுட்டேன், இந்த மாதம் எனக்கு எல்லாமே சரியில்லாம போயிருச்சு அப்படின்னு நம்ம அநேக நேரத்துல நம்ம புலம்புகிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய தயவுல கரம் நம் மீது இருக்கும் போது ஆண்டவர் நம்மை கிருபையாக வழி நடத்துவார். ஹல்லேலூயா. இங்க நெகேமியா அவன் அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறான். நான் சில மனுஷரை கூட்டி கொண்டு ராத்திரியிலே எழுந்து நகர சோதனை செய்தேன். யாருக்கும் தெரியாம அவன் என்ன செய்யறான், நகரத்தை அவன் வேவு பார்க்கிறான். ஆனாலும் எருசலேமுக்காக செய்யும்படி என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் என்ன செய்யலாம், ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. நான் ஏறி போன மிருகமே அல்லாமல் வேறொரு மிருகம் என்னோடு இருந்ததே
இல்லை என்று சொல்லி, அப்ப இவன் ஆண்டவர் தன்னை நடத்த வேண்டும் என்ற ஒரு பாரத்தோடு அவன் காட்டப்பட்டான். கர்த்தர் அவனை என்ன செஞ்சான், அற்புதம். அவன் யாரையும் சார்ந்திருக்கவில்லை, கர்த்தரை மட்டுமே சார்ந்திருந்தான். அல்லேலூயா. தேவனுடைய தயவுல கரம் அவனுக்கு அவனோடு இருந்தபடினாலே அவன் தனித்து காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவர் அவனுக்கு என்ன செஞ்சார், பலன் கர்த்தர் கொடுத்தார். ஆண்டவர் அவனை அற்புதமாய் வழி நடத்தினார். இரண்டாவதான ஆசீர்வாதம் அதே நெகேமியா இரண்டாம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நெகேமியா இரண்டாம் அதிகாரம் 18வது வசனம், ஃபேவர் அண்ட் ஹெல்ப், நன்மை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். 18வது வசனம், என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஜனங்களிடத்துல ஒரு தயவு கிடைத்தது, ஹல்லேலூயா, உதவி கிடைத்தது, ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கரத்திலிருந்து நன்மையும் கிடைத்தது, ஹல்லேலூயா. அப்ப என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதை ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை நினைச்சிருந்தாங்க, திடப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அல்லேலூயா. மனித தயவு கிடைக்க ஆண்டவர் என்ன செய்வாரு, ஆமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் தயவுகள், மனித தயவுகள் நமக்கு வேண்டும். ஆக ஆண்டவர் இந்த தயவை ஆண்டவர் என்ன செய்தார், கிடைக்கச்சு. ஆதி அப்போஸ்தல நாட்களில் நான் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தல இரண்டாம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, சீஷர்களுக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப தயவை ஆண்டவர் கிடைக்கச்சு. அப்ப கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும் போது மனித தயவுகள் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும், ஃபேவர் அண்ட் ஹெல்ப் கிடைக்கும் என்று சொல்லி. ஆக இந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை என்ன செஞ்சாங்களாம், ஆமா, இது எதுக்கு இப்படி செய்யணும், ஏன் இப்படி செய்யணும்னு யாரும் கேட்காம எல்லாரும் இணைந்து செயல்படத்தக்கதான்னு ஒரு கிருபை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, கொடுத்தார். இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்த போது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. ஏன்னா நம்ம இந்த நாட்களிலே நம்ம ஒரு சபை கட்டுப்பாடு காரியங்களிலே நம்ம ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆக தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நன்மை, ஹல்லேலூயா, தயவுகளையும் உதவிகளையும் செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மூன்றாவது ஆசீர்வாதம் நெகேமியா இரண்டாம் அதிகாரம் 20வது வசனம். நெகேமியா இரண்டாம் அதிகாரம் 20வது வசனம், அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை என்ன செய்வாராம், கை கூடி வரப்படும். God of heaven will help us succeed. அப்ப வெற்றி ஆண்டவர் தருவார். தேவனுடைய தயவுல கரம் நம் மீது இருக்கும் போது மூன்றாவது ஆசீர்வாதம், He will help us to, hallelujah, get victory, hallelujah, success. ஒரு வெற்றி நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அழகாக சொல்லுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையிலே ஜெயம் என்று இல்லையோ, வெற்றி என்று இல்லையா என்று சொல்லி நீ ஒரு நாளும் கவலைப்படாதீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. God of heaven will help us succeed. அப்பொழுது பரலோக தேவன், ஹல்லேலூயா, நமக்கு நிச்சயமாய் ஒரு வெற்றியை தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய தயவுல கரத்திற்காக நாம் கேட்போம், நிச்சயமாய் நமக்கு ஒரு வெற்றி உண்டு. நான்காவதாக ஒரு ஆசீர்வாதம் நெகேமியா 4:14 வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கரேஜ் அண்ட் ஃபெய்த் இன் காட், தேவன் மேல் விசுவாசம் தைரியம். நெகேமியா 4:14 வசனம், அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்தீவுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். அதே 20வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அதே 4:20 20வது வசனம், நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நீங்க என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க என்று சொல்லு. அவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, நீங்க மகத்துவமான பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமாரத்திகளுக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்று அவன் சொல்லுகிறான்.
இருதயத்திலே கர்த்தர் நம்முடைய தேவன் நமக்காக என்ன செய்வாரே, ஆமா நீங்க பயப்படாம தைரியமா இருங்கள், நம்முடைய ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து விட்டு நம்ம என்ன செய்யணும், பயப்படாமல் என்ன செய்யணுமா, தைரியமாக இருக்க வேண்டும். என்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள் வந்தாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, பயப்படக்கூடாது. தைரியமாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்து நமக்கு ஜெயித்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும்போது நாம் எதற்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட தேவையில்லை. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, இங்கு நெகேமியா சொல்வதை பார்க்கிறேன், தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினாலே. அப்ப தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல் இருந்தபடினாலே அவனுக்கு கிடைத்த நான்கு ஆசீர்வாதங்கள், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வழிநடத்துதல் கிடைத்தது. He got a good guidance in his life. அது மாத்திரமல்ல, இரண்டாவது அவனுக்கு நன்மை கிடைத்தது, ஃபேவர் அண்ட் ஹெல்ப். எல்லாரிடத்திலும் அவனுக்கு தயவு கிடைத்தது, கர்த்தருடைய அல்லேலூயா கரத்திலிருந்து அவனுக்கு நன்மை கிடைத்தது. மூன்றாவதாக he had a success, அவனுக்கு ஒரு வெற்றி, பரலோக தேவனுடைய கரத்திலிருந்து அவனுக்கு என்ன கிடைத்தது, ஒரு வெற்றி கிடைத்தது. ஹல்லேலூயா. அவன் பாதைகள் தோல்வியாக இல்லை, ஹல்லேலூயா, அவன் பாதைகள் வெற்றியின் பாதைகளாக இருந்தது. அப்ப கர்த்தருடைய கரம் நம் மீது இருக்கும்போது, தயவுள்ள கரம் இருக்கும்போது நமக்கு நிச்சயமாய் நம்முடைய பாதைகளே ஒரு வெற்றி உண்டு. கடைசியாக தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும்போது நமக்கு ஒரு தைரியம் உண்டாகும், கர்த்தர் மேல் விசுவாசம் உண்டாகும். ஹல்லேலூயா. We will have a great courage and faith in God. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவ்வளவு நான் நான்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனுடைய தயவுள்ள கரம் நம் மீது இருக்கும்படியாக நாம் தினமும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே நெகேமியாவுக்கு கிடைத்த இந்த நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில கிடைத்து ஆண்டவர் நம்முடைய சபைக்கும் நம்முடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே நம்மை ஆச்சரியமாய் நடத்த வல்லவராயிருக்கிறார். கண்களை முடிச்சு வைக்கலாம். தேவனுடைய என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடினா என்று நெகேமியா சொன்னார். கர்த்தர் அவன் கொடுத்த தரிசனத்தை செய்யும்படியாக அவன் கடந்து போன போது கர்த்தருடைய தயவுள்ள கரம் அவன் மீது இருந்தது. அதன் விளைவு அவனுக்கு நல்ல ஒரு வழிநடத்தல் கிடைத்தது, நன்மை கிடைத்தது, வெற்றி கிடைத்தது, தைரியம் கிடைத்தது. அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, தேவனுடைய தாசர்களுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபையும் கொடுக்கிறார். அவரை நம்புகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கிறார். உங்கள் தனிப்பட்ட குடும்ப வாழ்விலே, அதில் உங்கள் தனிப்பட்ட அறையில் ஆவிக்குரிய ஜீவியத்தில் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மீது இருக்கும்போது கர்த்தரே உங்களை நடத்துவார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொழிலையும் வியாபாரத்தையும் அவர் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். த லார்ட் இஸ் ஏபிள் டு கைட் யூ. ஹல்லேலூயா. உங்களை அற்புதமாய் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தயவுகளையும் அதில் நன்மைகளும் உதவிகளையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களுக்கு என்ன உதவி தேவை, என்ன தயவு உங்களுக்கு தேவை, தெய்வ பிள்ளையே, அவருடைய தயவுல கரம் இருக்கும்படியான ஜோமன் நிச்சயமாக கர்த்தர் உனக்கு அதில் மனித தயவுகளை கிடைக்க செய்வார். ஹல்லேலூயா. நன்மைகளின் நாயகன் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. யூ வில் ஹேவ் சக்சஸ். ஹல்லேலூயா. இது எந்த ஒரு மனிதனிடத்திலிருந்து வராது, பரலோக தேவனே உங்களுக்கு இந்த வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. God of heaven will help us succeed. நாம் கடந்து போகிற பாதையிலே நமக்கு எல்லாம் ஜெயம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஏமாற்றங்களோ தோல்விகளோ உண்டாகாது, நமக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். நான்காவதாக நமக்கு ஒரு மிகப்பெரிய தைரியம். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேல் ஒரு விசுவாசம், எதை கண்டு ஒரு பயம் இல்லாமல் தைரியமா இருக்கத்தக்கதான ஒரு கிருபை ஆண்டவர் நாட்களிலே தர வல்லவராய் இருக்கிறார். அப்பா உங்க தயவுல கரம் என் மீது இருக்கட்டும் என்று சொல்லி நாம் கேட்போம். நிச்சயமா தேவன் நம்மை கனப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். ராஜா, இந்த மாதத்தில் நீங்க கொடுத்த இந்த அற்புதமான வார்த்தைக்காக நன்றி. என் தேவனுடைய தயவுல கரம் என் மீது இருந்தபடியினால் என்று சொல்லி ஆண்டவரே, ஹல்லேலூயா, இங்க நெகேமியா சொல்வதை நாங்கள் வாசிக்கிறோம். Because the gracious hand of God was upon me என்று சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. அதில் தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் மீது இருக்கும்போது எங்களுக்கு வழிநடத்துதல், நன்மை, வெற்றி, தைரியம் உண்டாகிறதே. அதில் இப்படிப்பட்ட நன்மைகள் இந்த மாதத்திலே எங்களுக்கு கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. உள்ளத்தின் பாதையில கடந்து வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்விலும் கடந்து வரட்டப்பா. ஆச்சரியமாய் தம்முடைய ஜனத்தை நடத்துங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் உம்முடைய தயவுள்ள கரம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீது இருப்பதாக, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மீதும் இருப்பதாக, இந்த ஊழியத்தின் மீது இருப்பதாக ராஜா. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நீர் நடத்துங்கப்பா. லெட் யுவர் கைடன்ஸ் பீ அபான் யுவர் பீப்பிள் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. லெட் யுவர் ஃபேவர் அண்ட் ஹெல்ப் பீ அபான் யுவர் பீப்பிள். உம்முடைய நன்மை தம்முடைய ஜனத்தின் மீது இருப்பதாக. லெட் யுவர் சக்சஸ் பீ அபான் யுவர் பீப்பிள். உங்க வெற்றி தம்முடைய ஜனத்தின் ஹல்லேலூயா பாதைகளில் இருப்பதாக. ஹல்லேலூயா. லெட் தம் பீ என்கரேஜ்ட் அண்ட் ஹேவ் ஃபெய்த் இன் காட். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தைரியமும் கர்த்தர் மேல் நம்பிக்கையும் உண்டாயிருப்பதாக. இந்த நன்மைகள் இந்த மாதத்தில் சுதந்திரிக்க நம்முடைய ஜனத்திற்கு கிருபை உண்டாகட்டும்.
மந்தை ஆசீர்வதி. மாதம் முழுவதும் தம்முடைய பிள்ளைகளை தேவையில் சந்திங்க. ஒவ்வொருடைய வீட்டில் அப்பவும் தண்ணீரும் ஆசீர்வதிக்கப்படும். மாபிசில தொட்டியும் என்னையும் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு குறையும் இல்லாமல் நடத்துங்க. மன வாஞ்ச விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க ரஜா. விண்ணப்பங்களுக்கு நீங்க கொடுக்கிற பதிலுக்காக நன்றி ரஜா. பாதைகள் திறக்கப்படுகிறபடினால் உமக்கு நன்றி. ஹாலேலூயா. சிஷ்யமாய் நடந்து கொண்டிருக்கிற சபையின் ஆண்டவரே, விரிவாக்க பணிகள், கட்டுமான காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய தயவுல கரம் இருக்கட்டுமே. ஆச்சரியமாய் கத்த நடத்துங்க. உங்க நாமத்தை கத்த மகிமைப்படுத்திக் கொள்ளும்படியா ஜபிக்கிற ஆண்டவரே. ஹாலேலூயா. தூதி, கன, மகிமை எல்லாமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்னைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.